அவங்க ஒரு 20+ ஒரு 50 தரங்கிறாங்க, இவங்கள்ட்ட வேணா ஒரு 50+100 கேட்டு பார்ப்போமா, யாருக்கு கன்வீனண்டா இருக்கோ போயிட வேண்டியதான். தலைவரே. ஆ என்னப்பா? அவங்க சரி அதை விட்டுருங்க, நீங்க எவ்வளவு தாரீங்க எவ்வளவு தருவீங்க? எதுக்கு கூட்டணிக்கா? ஆமா. சரி என்ன ஒரு 20 சீட் தரேன், ஒரு 10 சீட்டு தரேன்ப்பா. 10 சீட்டா? வேற என்ன வேணும்? அதெல்லாம் செல்லவே செல்லாது, டிமாண்ட் அதிகமாயிருச்சு. என்ன அவங்க 50 சீட்டு 100 கோடி தரேங்கிறாங்க, நீங்க ஒரு 70 சீட்டு ஒரு 80 கோடி கொடுங்க, உங்க பக்கம் முடிச்சிடலாம். உங்களை ஆரம்பிச்சிருக்காங்க, 50-60 வருஷமா ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அவங்க 100 என்ன 200 சீ கூட தருவாங்க, நம்ம கிட்டலாம் அவ்வளவு பட்ஜெட் இல்லப்பா, தாங்காதுப்பா நம்ம கிட்டலாம். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் தலைவரே, நீங்க எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்ணி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க அதெல்லாம் வெளியே சொல்லாத கேமரா முன்னாடியே. சரி நீ கேட்ட 50 சீயும் 20 சீட்டு தானே, சிறப்பா பண்ணிடுவோம். இந்த முறை வந்து எங்களை எப்படியாச்சும் ஆளுங்கச்சி ஆகுது, உங்க தயவு வேணும் எங்களுக்கு. கண்டிப்பா கொடுத்துடலாம், ஆனா 50 இன்னும் ஒரு 20 கூட நீங்க ஏத்தி கொடுக்கலாம். யோசிச்சு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆதரவு எங்களுக்கு தானே, கொடுத்துருவோம். ஜெயிச்சிடலாம்ல? ஜெயிச்சிருவோம், ஜெயிக்க வைங்க. இந்த டைம் ஏதாச்சும் துணை முதலமைச்சர் கூட பார்த்து பண்ணி கொடுக்குறோம்ப்பா. ரைட்டு. இப்படி வந்து சீட்டு பேரை வந்து ஆட்டு சந்தையில் நடக்கிற வியாபாரம் மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது யார் சொன்னா என்ன சொன்னாங்கன்னு சொல்லி இந்த ஷோவில் பார்த்துருவோம். Realities Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை Assured Rental Income Lifetime Free Stay at Resort 30 மேற்பட்ட வசதிகளுடன் Call 9962888888. முதல் அஞ்சல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர்றவங்களாம் 20 சீட்டு கொடு, 50 கோடி கொடு அப்படின்னு சொல்லி ஆட்டு சந்தையில் நடக்கிற வியாபாரம் மாதிரி சீட்டு பேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, திண்டுக்கல்ல நடந்த ஒரு கலந்தாய கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரவெல்லாம் வந்து கூட்டணி வரவெல்லாம் சும்மா வரான், 50 சீ கேட்குறாங்க 20 சீட்டு கேட்குறாங்க, நம்ம எப்படிங்க கொடுக்க முடியும்? அங்கெல்லாம் வந்து நிறையா வந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க, அவங்க வந்து பெரிய பொட்டி பொட்டியாக நிறையா வச்சிருக்காங்க, நம்ம என்ன அவ்வளோ பொட்டியாக வச்சிருக்கோம், கேட்டோம்னா நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், 2026 தேர்தல் நோக்கி நம்ம தலைவர் வந்து ஆளுங்கட்சி அவர்த்தன வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அதனால் எங்கள் யாரையுமே ப்ரெஸ் மீட்டே கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காரு, ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாலே ஏதாச்சும் கூட்டணி பற்றி கேட்பாங்க, நீங்கள் ஏதாச்சும் பேசி வச்சிருக்கீங்க இடம் கூடமா, அதுக்கப்புறம் அந்த கூட்டணியை களைஞ்சு போயிரும்ப்பா, அந்த கட்சியோட போய் நம்ம கூட்டணி வைக்கணும்னு நினச்சா கூட உங்கள் ஆள் வந்து இப்படி பேசிட்டாரு எங்களை, இதை கண்டிங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ வாட்டுக்கு வாயை வச்சுட்டு செவனே நேரு, போகிற ஓக்கில் நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது பேசி விட்டு போயிருங்க. அவன் பின்னாடி வந்து இப்போ பார்த்தியா அவங்க ஆள் இப்படி பேசியிருக்கான், மன்னிப்பு கேளு, அப்போ தான் அவங்க கூட கூட்டணி வருவேன் சொல்கிறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் 3 நாளைக்கு நம்ம அப்ரண்டிஸ்லாம் சும்மா இருங்க, அதுக்கப்புறம் கூட்டணி இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் உயர்மட்ட குழுவில் வந்து சொல்லியிருக்காரு. மூத்த அமைச்சர்கள் வாயிலெலாம் வந்து பிளாஸ்திரி போட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காராம். தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டுரு, நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கெடுத்து விடாதீங்க, நாங்கள் என்ன கெடுக்க போகிறோம், கூட்டணி வந்தால் நல்லதுக்குன்னு நீ எவ்வளையா திட்டிட்டு வந்துருவீங்க, அவன் கோவச்சிக்கிறாங்க, அப்போதான் பேசிக்கிட்டு வந்திருக்கேன், இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க, அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கன்னு அவர் கையெடுத்து கும்பிட்றாரு. நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய வேதனையில் இருக்கார், எவன் வந்தாலும் சும்மா வரான், 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருக்கேன், 100 கோடி கொடுங்க, வேலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க, எங்கே போகிறது? அது ஸ்டாலின் அடித்து கொள்ளையடித்து வச்சுருக்கார், அவர் பேசின உடனே பொட்டியை தூக்கி கொடுத்துட்றாரு, அவர் மகராசே கொடுக்கறது சரியா பின்ன போய் வாங்கிக்கீங்கன்னு இருக்காங்க. போவாரு, அப்படியே ஒரு ரோபோ மாதிரி நடந்து போவாரு, போய் கார்ல ஏறுவாரு, அதை விட்டா இறங்கி போய் பாப்பாரு, அப்படியே போயிடுவாருங்க, ஒரு முதலமைச்சர் மாதிரி அவர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணிருக்காரு. இப்படி வந்து முன்னாள் அமைச்சர் அதிமுக கூட்டத்தில் ஓப்பனாக வந்து இப்படி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலவாய் சுந்தரம் ஏற்கனவே வந்து தெரியும், ஆர்எஸ்எஸோட பேரணியை தொடங்கி வச்சிருக்காண்டி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் கூட யார் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு விலக்கி வச்சாரு. திரும்ப வந்து அவருக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதிமுகவில். ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கொடி அசைச்சு வந்து ஆர்எஸ்எஸோட பேரணியை தொடங்கி வச்சாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுத்து பாஜக வந்து கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே 2026 தேர்தல் வந்து கூட்டணி ஆட்சி தான் வந்து ஆட்சி அமைக்க போதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிறனால பாஜகவை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும், பாமகவை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும், அப்புறம் வந்து புதுசாக வந்திருக்காருல ஒருத்தர் அவரையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால் பாஜகவுக்கு அதிமுக சார்பில் இப்படி ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு. பேசாதீங்க பேசாதீங்கன்னு எவ்வளோதான் சொன்னால் கூட பேசினாலே நம்ம ஆளுங்க வாய் தவறி உளறிடுறாங்க. இதெல்லாம் கட்சியில்
அந்த நடக்கிற கலந்தாய் கூட்டத்தில் பேச வேண்டிய பேச்சாங்க இது. எவ்வளோ பொட்டி தராங்க, கூட்டணி வரவங்களாம் 50 கோடி கேட்குறாங்க, எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிடுறாங்களே. இரண்டாவது அஞ்சலன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகளை இலங்கை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சி தாங்க கொடுத்துருக்கு. ஆமாம், பல ஆண்டு காலமாக வந்து தமிழக மீனவர்களோட வாழ்வாதாரத்தை வந்து இலங்கை அரசு வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கு, எல்லை தாண்டி வந்து மீன் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பொய்யான தகவலை கொடுத்து அவங்களை கைது பண்ணிட்டு போகிறாங்க. கைது பண்ணிட்டு மொட்டையடிச்சு ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க, அவங்களோட படகுகளை வந்து பறிமுதல் செஞ்சுக்கிறாங்க. பல மீனவர்கள் வந்து இன்னும் இலங்கை சிறையில் வந்து வாடிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில மீனவர்களுக்கு முக்கியமானது அவர்களுடைய படகுகள், விசைப்படகுகள், அவர்களோட போட்டு எல்லாமே முக்கியமானதான். அப்படி இருக்கிற நிலையில அதை கைது பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து திரும்ப வந்து மீட்கிற வேலையை தான் தமிழ்நாடு அரசு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து கடிதம் எழுதியிருக்கோம் அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன்ல. அதெல்லாம் வந்து நீங்களே பயன்படுத்திக்கோங்க, இலங்கையோட கடற்படை வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசும் மத்திய அரசு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆமா, தமிழ்நாட்டு மீனவர்கள் இது வரைக்கும் இலங்கை கப்பற்படை 800க்கும் மேற்பட்டவர் வந்து கொண்டிருக்காங்க, எத்தனையோ பேர் கைது பண்ணியிருக்காங்க. இதற்காக இந்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசு சரி எந்த ஒரு நடவடிக்கையும் பெரிதளவு எடுக்கப்படல. ஆனா குஜராத்ல ஒரு 7 பேரை வந்து பாகிஸ்தான் கப்பற்படை கைது பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால இந்திய கப்பற்படை என்ன பண்ணிருக்காங்க, 2 மணி நேரத்துக்கு மேலாக விரட்டி அவங்களை சென்று அந்த 7 பேரை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆர்வத்தை நீங்கள் தமிழ்நாட்டு மீனவர் மேலே காமிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் மொழி பேச வேண்டியவங்க, நீங்கள் ஆட்சி புரிய வேண்டிய அந்த மாநிலங்களோட அந்த மக்களுடைய தேவை உங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கோ, அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியர்களையும் நீங்கள் பார்க்கணும்ல. தமிழ்நாட்டு மீனவர்கள் உங்களுக்கு என்ன அவ்வளோ இதாக போயிட்டாங்களா, ஏன் அவங்களுடைய உயிரிழந்தது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாதுங்களா? அது மட்டும் இல்லை, ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட போகிற எப்படி வெளியிடுறாங்கன்னா, குஜராத்தை சேர்ந்த இந்திய மீனவர்களை வந்து கைது பண்ணிட்டு போனாங்க, நம்மளுடைய கடற்படை வந்து விரட்டி பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மீனவர்களை கைது பண்ணிட்டு போ, தமிழக மீனவர்கள் வந்து கைது செஞ்சிட்டாங்க. தமிழக மீனவர்கள் 21 பேர் கைது, 65 பேர் கைதுலாம் செய்தி பார்க்க முடியும். ஆனால் அங்கே 7 பேரை வந்து கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. உடனே இங்கே விரட்டி பிடிக்க தெரிஞ்சவங்களோட கடற்படைக்கு வந்து இங்கே இருக்கிற மீனவர்களோ இங்கே இருக்கிற மீனவர்களோட படகுகளை மீட்க தெரியாட்ட இந்திய ராணுவம் வந்து யாருக்காண்டி வேலை பார்க்குது, தமிழர்களுக்காண்டி வேலை பார்க்குது, அது எப்பயுமே வேலை பார்க்காது அப்படிங்கிற பல கருத்து இருக்குது. அதையும் திரும்ப 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 இந்திய அரசு வந்து உண்மையாக்கிட்டு இருக்குங்க. குஜராத் மீனவர்கள் வந்து பிடிச்சிட்டு போனா வரட்டி போய் நீங்க பிடிக்கிறீங்க, ஆனா எங்க தமிழ் மீனவர்களை அவங்க பிடிச்சு மொட்டை அடிச்சு அனுப்பிடுறாங்க, அது எவ்வளவு பெரிய அசிங்கம். தமிழ்நாட்டுக்கும் அசிங்கம் தான், அது வந்து இந்தியாவுக்குமே அசிங்கம் தான். ஆனா அதை நீங்க பொருட்படுத்திக்க மாட்டீங்க. இது வரைக்கும் இலங்கை அரசை கண்டித்து ஒரு கண்ணர் கூட நீங்க வெளியிட கிடையாது. அப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலே நீங்க எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை நீங்க வச்சிருக்கீங்க இதுலயே தெரியுது உண்மையிலே. அது மட்டும் இல்லாம இங்கே ஒருத்தர் இருந்தார், இப்போ வந்து லண்டன்ல படிச்சுட்டு இருக்காரு, அவர் சொல்லியிருந்தார், 56 இன்ச்சு கொண்ட எங்களுடைய மோடிஜி அவர்கள் வந்து மீனவர்களோட படகுலே இருப்பாரு, நீங்க வந்து அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்கள் படகுல இருக்காரு நினச்சி நீங்க போய் தைரியமா போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க, யாரு வந்து உங்களை தொடரான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து சவால் விட்டாரு. இப்போ அவர் லண்டன் போயிட்டாரு. ஆனா அவருடைய 56 இன்ச்சு கொண்ட மோடிஜி அவர்கள் வந்து இந்தியாவில தான் இருக்கிறாரு, இந்தியாவை தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் இப்போ எங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு நமக்கு தெரியாதுங்க. அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு. ஆமாங்க, ஏற்கனவே அந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து அந்த மக்கள்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்து இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. ஆனால் வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது குறித்து வந்து புலன் விசாரணை நடந்து அந்த எல்லாமே ஆவணங்கள் முழுக்க வந்து எல்லாமே வந்து நம்ம கிட்ட தாங்க இருக்குது, விசாரணை கிட்டத்தட்ட முடிய போகிற கண்டிஷன் இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் சிபிஐக்கு மாற்ற வேணும் சொல்றது தேவையில்லாத ஒண்ணுங்க, வழக்கு நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வழக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சிபிஐக்கு வந்து மாற்றப்பட்டிருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டி கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவரும் பிபி பாலாஜி அப்படின்ற நீதிபதி தான் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே 69 பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில் மரணிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட கருணாபுரம் அப்படின்ற அந்த ஒரு கிராமத்திலேயே இவ்வளோ பேர் மரணிச்சிருந்தாங்க. இந்த சம்பவம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருந்தது. இதற்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இறந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 10 லட்சம் ரூபான்ற நிதி கொடுத்தாங்க. ஆர்மியில் இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகள் யார் இறந்தாலும் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் தர இந்த அரசாங்கம் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தது நிறைய விமர்சனங்களை ஏற்படுத்தி, இது ஒரு முன் உதாரணமா இருந்தோம், இது ஒரு தவறான ஒரு உதாரணம் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீதிபதிகள் வந்து சில கண்டனங்களும் அதிருப்தியும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கு ஆவணங்கள் வந்து உடனடியாக வந்து சிபிஐ வசம் வந்து நீங்கள் ஒப்படைக்கணும் சிபிசிடி சார்பான்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை அதிகாரி மீது ஒழுங்கு நடவடிக்கை வாபஸ் பெற்ற தப்பு, அதை வந்து நீங்கள் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனுதாரர் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸுக்கும் கள்ளச்சாரம் வித்தவங்களுக்கு இடையில வந்து தொடர்பு இருக்கு, அதை வந்து அம்பலப்படுத்த முடியும் சிபிசிஐ மட்டும்தான் முடியும், நீங்கள் வந்து எல்லா அந்த ஆவணங்களையும் உடனடியாக நீங்கள் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அஞ்சலன் பார்த்தீங்கன்னா, அரிட்டாபட்டி அப்படின்ற ஒரு பகுதியில் சுரங்கம் அமைக்கிறதுக்காக ஏலம் விடப்பட்டிருக்குங்க. ஆமாம், மத்திய அரசு வந்து இந்த ஏலத்தை கொடுத்துருக்கு. இந்த ஏலத்தை வந்து வேதாந்தா நிறுவனம் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்து வெளியாயிருக்கு. வேதாந்தா ஸ்டெர்லைட் வச்சிருக்காங்க, அவங்க தான். இந்த அரிட்டாபட்டி அப்படிங்கிற பகுதி மதுரைக்கு அருகில் உள்ள பகுதி. இந்த பகுதி வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக 2022 பல்லுயிர்கள் வாழும் பகுதி, அதனால இந்த பகுதிக்கு வந்து நீங்கள் சிறப்பு கவனம் கொடுத்து வந்து சூழலை வந்து பராமரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிற நிலையில் வந்து அங்கே வந்து சுரங்கம் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு
அரசுக்கு பல கேள்விகள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு. இது பல்லுயிர்கள் வாழ்ற பகுதி மட்டும் இல்லை, இங்கே பல வரலாற்று தரவுகள் இருக்குது, பல வரலாற்று சான்றுகள் உள்ள பல குகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பெருமாள் மலை அப்படிங்கிறது அங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது. அதில் வந்து சமணர் படுக்கை, 100க்கும் மேற்பட்ட சமணர் படுக்கை இருக்குது. முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த பிராமி கல்வெட்டுகள் இருக்குது. அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அடுத்து சமணர் மலை இருக்குது. இப்படி அரிட்டாப்பட்டியிலே பல சமணர் படுக்கைகள் இருக்குது. இப்படி இருக்கும்போது பல வரலாற்று தகவல்களையும் பல்லுயிர்கள் வாழும் பகுதி வந்து சிதைக்கிற நோக்கத்தோடு இந்த அரசு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மத்திய அரசு மேலே பல கண்டனங்கள் எழுதுகிறாங்க. நம்ம நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்க, அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் அந்த இடம் இருக்காது, கன்னியாகுமரியில் எப்படி வந்து இங்கே மலையெல்லாம் வெட்டி விற்கிறாங்களோ அதுமாதிரி இங்கே வரலாற்று தகவல் அழிச்சிட்டு இந்திய அரசு வந்து இப்படி ஒரு வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழர்கள் வரலாறும் தமிழ்நாட்டு அந்த பாரம்பரியமும் மறைக்கப்பட்டிருக்கு, இங்க இருக்கக்கூடிய மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட மத்திய அரசே வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா தமிழ் சம்பந்தமான அந்த ஆய்வுகள் அந்த எல்லாமே வந்து மறைக்கிறதான வேலை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ராஜராஜன் சோழல தொடங்கி இன்னும் பல்வேறு தமிழ் எவ்வளவோ பெரிய ஆளுமைகள்லாம் மறைக்கப்பட்டிருக்காங்க, தமிழர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இப்போ மத்திய அரசு இந்த மாதிரி செயல்படுத்த உண்மையில மிகப்பெரிய கண்ணத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உடனே இங்கே இருக்கிற அரசு நம்மளுடைய திமுக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேதாந்த நிறுவனம் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஏலம் விடப்பட்டது உண்மைதான், அதை யார் எடுத்திருக்காங்க எடுக்கலன்னு சொல்லி ரெண்டாவது பிரச்சனை. நாங்கள் இதை இங்கே கொண்டு வர மாட்டோம், அதுக்கு வந்து நாங்கள் உறுதி அளிக்கிறோம்னு சொல்லி சொல்ல முடியுமா திமுக அரசால? அது முடியாது, ஏன்னா மோடி வந்து முதலாளி, இவங்க வந்து இங்கே அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட சட்டமன்ற தேர்தல் வந்து தொடங்கியிருக்கு. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 12 கோடி மக்கள் தொகை இருக்காங்க, அதனால காலையிலேருந்து 7 மணிலேருந்து இப்போ வாக்குப்பதிவு வந்து அங்கே நடந்துட்டு இருக்குது. இப்போ தற்போதைய அங்கே முதலமைச்சர் இருக்கக்கூடிய வந்து ஏக்நாத் சிண்டே அவர்கள் இப்போ திரும்பி முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்படுத்திருக்குது. 36 மாவட்டங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 288 தொகுதிகள் இருக்குது அங்கே. அந்த அத்தனை தொகுதிகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த அனைவருமே மகாராஷ்டிராவிலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கே வந்து வாக்குப்பதிவு பண்ணுறது நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அங்கே 2 துணை முதலமைச்சர் இருக்காங்க, ஒரு முதலமைச்சர் 2 துணை முதலமைச்சர் இருக்காங்க. நம்ம இதெல்லாம் ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு வந்து எவ்வளவு போட்டிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து மகனுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் பேச வேண்டாம், மகாராஷ்டிரா பத்தி பேசிடுவோம். ஆமா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ இனிமே வர காலங்களில் யார் அங்க முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. ஆமா, இப்படி வந்து வாக்குப்பதிவு விறுவிறுப்பா நடந்துக்கும்போது இந்திய அரசியல் ஏன் மகாராஷ்டிரா வந்து முக்கியத்துவம் போறது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மோடிஜி அவர்களின் தலைமையிலான அரசு பாஜக அரசு தான் அந்த ஆட்சியை வந்து ரெண்டா உடைச்சிச்சு. சிவசேனா கட்சி ரெண்டா உடைச்சு அங்க வந்து ரெண்டு பேரை வாங்கி ஏக்நாத் ஷிண்டே அவங்க தான் முதலமைச்சர் ஆகினாங்கன்னு சொல்லி கடந்த கால வரலாற்றுலாம் நம்மளால பார்க்க முடியும். இப்படி இருக்கையில் வந்து இந்த 2024 தேர்தலில் மகாராஷ்டிராவில் யார் மகுடம் சூட போறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை.